அன்புக்குரிய அருமை சகோதரர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய சிறப்பும் அவர்களுடைய தியாகம்தான் அதுக்கு காரணம் என்பதனையும், அந்த ஹஜ்ஜு பெருநாள் தின நினைவுகள் எல்லாம் அந்த நபிகள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய நினைவு சின்னங்களாக அவருடைய தியாகங்களை அடியொட்டியதாகவே இருக்கிறது என்பதையும், அவர் பட்ட தியாகங்களில் ஒன்று அவர் இந்த தஅவா பிரச்சாரத்தை அந்த மக்கள் மத்தியிலே எடுத்து வைக்கும்போது எவ்வளவு எதிர்ப்புகளை எல்லாம் சந்தித்தார். சொந்த தகப்பன் கூட எதிர்த்து ஊரில் இருக்கக்கூடிய மக்கள் அவரை ஒரு பெரிய நெருப்பிலே தூக்கி வீசுகிற போது கூட, ஹஸ்பி அல்லாஹு வ நிஅமல் வக்கீல், அல்லாஹ் எனக்கு போதுமானவன் என்ற அவருடைய அந்த தவக்குல், அவருடைய இறை நம்பிக்கை அவரிடமிருந்து வெளிப்பட்ட போது, அல்லாஹ் அந்த தண்ணீரை அவருக்கு, அந்த நெருப்பை அவருக்கு குளிரச் செய்து அவரிலிருந்து அவர் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் வெளியிறங்கினார். வெளியிறங்கிய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அங்கிருந்து மிசுர் பகுதிகளுக்கு பயணம் செய்கிறார். பயணம் செய்து அங்கே அவர் பிரச்சார பணியிலே ஈடுபடுகிறார். அவர் ஒரு நபியாக இருந்தும் இதுவரைக்கும் அவருக்கு குழந்தை இல்லாத ஒரு கவலையான ஒரு விஷயம் இருந்தும், அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் இந்த தஅவாவுக்காகவே தன்னுடைய நேரங்களை எல்லாம் கழித்து கொண்டிருக்கிறார். சொல்லுன்னா பிரச்சனைகளை எல்லாம் அவர் தாங்கி, அல்லாவிடத்திலே எனக்கு ஒரு வாரிசை தாயா அல்லா, எனக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை தாயா அல்லா அப்படின்னு சொல்லி அல்லாவிடத்திலே பிரார்த்தனை செய்கின்றார். எனக்கு ஒரு வாரிசை தா, அந்த வாரிசு இந்த மக்களுக்கு யுஅல்லி முஹமுல் கிதாப், வேதங்களை கற்றுக் கொடுக்க வேண்டும், ஒயுசக்கீஹிம், அவர்களை பரிசுத்தப்படுத்த வேண்டும், அப்படிப்பட்ட ஒரு வாரிசை எனக்கு தாயா அல்லா என்று கேட்டபோது, அவருடைய 86வது வயசிலே அவருடைய மனைவி ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் இஸ்மாயில் என்கிற அந்த குழந்தையை பிரசவிக்கின்றார்கள். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பிறந்து அவர் பால் குடிக்கக்கூடிய பருவத்திலே அல்லாஹ் தஆலா அவரை மீண்டும் ஒரு முறை சோதித்து பார்க்கிறார். அவருடைய ஈமானிய உறுதி, இறை கோட்பாட்டிலே இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை அல்லாஹ் சோதிக்கிறான். அல்லாஹ்வுடைய கட்டளை பிறப்பிக்கப்படுகிறது. அவர் இருக்கக்கூடிய பகுதியில் இருந்து மக்கமா நகரம், அப்போது அவர்கள் பக்கா என்றுதான் அந்த ஊரை சொல்வார்கள். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பிறந்திருக்கிற போது அது பக்கா என்ற சொல்லால் அழைக்கப்பட்டிருந்தது. மக்கமா நகரம் பாரான் பள்ளத்தாக்கு என்று அந்த காபாவை அண்மித்திருக்கக்கூடிய அந்த பகுதி சொல்லப்படும். எந்த ஒரு மரம் செடி கொடிகளும் இல்லாத, மலைகளும் மணல்களும் இருக்கக்கூடிய ஒரு பாலைவனம். அந்த பாலைவனத்திலே கஅபத்துல்லாவின் அத்திவாரங்கள் இருக்கக்கூடிய அந்த நிலை, அது புனர் நிர்மாணம் செய்யப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பால்குடி பருவத்திலே இருக்கிற போது அல்லாஹ்வுடைய கட்டளை வருகிறது, உன்னுடைய மனைவியையும் மகனையும் அந்த பாரான் பள்ளத்தாக்கிலே விட்டுவிடு என்று ஒரு கட்டளை வந்தது. அவர் வந்து மனைவியிடம் தயாராகுங்கள் குழந்தையோடு என்று ஒரு வார்த்தை சொல்ல, அவருடைய கணவனை பற்றி அவருக்கு தெரியும், அல்லாஹ்வை எவ்வாறு அஞ்சக்கூடியவர் என்றும், குடும்பத்தை எவ்வாறு பார்த்து கொள்வார் என்றும் தெரியும், வீணாக எதுவும் சொல்ல மாட்டார், மற்றையவர்களை போன்று ஒரு பகுத்தறிவுக்கு முரண்பட்ட வேலைகளை அவர் செய்ய மாட்டார் என்றெல்லாம் புரிந்து வைத்திருக்கக்கூடிய அந்த மனைவி தன்னுடைய குழந்தையோடு தயாராக, அவர் தோல் துருத்தி தோல் பையிலே கொஞ்சம் பேரிச்சம்பழமும் இன்னொரு தோல் பையிலே தண்ணீரும் எடுத்து மனைவியும் குழந்தையுமாக அந்த பாரான் பள்ளத்தாக்கை நோக்கி பயணம் போய் கொண்டு இருக்கின்றார்கள். அந்த மக்கமா நகரம் என்று சொல்லக்கூடிய அந்த பக்கா என்ற அந்த இடம் அடைந்ததும், அந்த மரங்கள் செடி கொடிகள் இல்லாத அந்த மலைகளின் இடையிலே இருக்கக்கூடிய அந்த பள்ளத்தாக்கிலே தன்னுடைய மனைவியையும் குழந்தையையும் நிறுத்தி, குழந்தையை தூக்கி மனைவியிடம் கொடுத்து விட்டு, இதில் கொஞ்சம் தண்ணீர் இருக்கிறது, இதில் கொஞ்சம் பேரிச்சம்பழம் இருக்கிறது என்று கொடுத்து விட்டு திரும்பி பார்க்காமல் போய்கொண்டே இருந்தார்கள். ஆச்சரியப்பட்டு போனார்கள். மக்களெல்லாம் இல்லாத, மரஞ்செடிகடிகளில் தண்ணீர் வசதிகள் எதுவுமே இல்லாத ஒரு பாலைவனத்தில் இருந்து விட்டால் உதவிக்கு யாருமே வர முடியாது. மக்கள் குடியாற்றங்கள் பக்கத்தில் கூட இல்லை. ஒரு ஊர் இருக்குமாக இருந்தால் அங்கே போய் தஞ்சம் போகலாம். எதுவுமே இல்லாத இந்த திறந்த வெளியிலே என்னையும் இந்த கை குழந்தையும் விட்டு விட்டு போகிறாரே, அந்த குழந்தையை அங்கே வைத்து விட்டு
ஓடோடி போய் போய் கொண்டிருந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய தோளிலே கையை வைத்து ஒரு கேள்வி கேட்டார்கள். இப்ராஹிமே, நீங்களாக எங்களை விட்டுவிட்டு போகின்றீர்களா, அல்லாஹ்வின் கட்டளையா என்று கேட்டார்கள். அல்லாஹ்வின் கட்டளை என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னபோது, அப்படி என்றால் அல்லாஹ் எங்களை பாதுகாப்பான், போய் வாருங்கள் என்று அந்த மனைவி திரும்பி தன்னுடைய குழந்தையிடம் வருகின்றார்கள். எவ்வளவு ஒரு ஈமானிய பலம் அந்த பெண்மணிக்கு இருந்திருக்க வேண்டும். கேள்வியை கூட, எங்களை இந்த இடத்தில் விட்டுவிட்டு போகிறாயே, உனக்கு அறிவில்லையா, நீ எல்லாம் ஒரு கணவனா என்றெல்லாம் இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மனைவிமார்கள் பேசுவார்கள். ஆனால் ஹாஜரா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் போய் கேட்டது, நீங்கள் உங்கள் சிந்தனைக்கு விட்டுவிட்டு போகின்றீர்களா, அல்லாஹ்வின் கட்டளையா என்று ஒரு கேள்வி கேட்கின்றார்கள். அல்லாஹ்வின் கட்டளை என்றால் ஏற்க தயார், அல்லாஹ்வின் கட்டளை அப்படி என்று சொன்னபோது, அப்படி என்றால் அல்லாஹ் எங்களை பாதுகாத்துக் கொள்வான், போய் வாருங்கள் என்று சொல்லிவிட்டார்கள். குழந்தையோடு இருக்கின்றார்கள். குழந்தையோடு அந்த பாலைவனத்திலே இருந்து பகலானால் வெயிலாகும், வெயில் குழந்தையை கடுமையாக தாக்கும், ஓடோடி போய் அங்காங்கே தூரத்திலே இருக்கக்கூடிய காய்ந்து போன ஈச்சன் சருகுகள் போன்றவைகளை எல்லாம் புரக்கி ஒரு நிழல் செய்து உட்கார்ந்து அந்த ஈச்சம்பழத்தையும் தண்ணீரையும் குடித்து அந்த குழந்தைக்கு தாய்ப்பால் ஊட்டி அந்த இடத்திலேயே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். மீண்டும் அல்லாஹ்வுடைய ஒரு கட்டளை பெறும், இந்த பிரச்சனையிலிருந்து ஒரு தீர்வு பெறும் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். எதிர்பார்ப்பு இருந்தது, ஆனால் ஈச்சம்பழமும் தண்ணீரும் தீர்ந்து விட்டது. அவங்களால் முடிந்த அளவு பட்டினி கிடந்தார்கள். ஆனால் தாய்ப்பால் சுரந்து கொண்டிருந்தது. அந்த அன்னை அவர்கள் ஹாஜரா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சாப்பாடு இல்லாமல் ஒட்டிய வயிறோடு அந்த பாலைவனத்திலே இருந்த நேரத்தில் தாய்ப்பால் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டே போனது. பச்சிளம் குழந்தை பசியால் துடித்தது, அழுதது. ஒரு பாலூட்டும் தாய்க்கு உலகத்தில் என்ன நடந்தாலும் குழந்தை மீது மட்டும்தான் கவனம் இருக்கும் என்பது நம்ம எல்லோருக்குமே தெரியும். அல்லாஹ் தஆலா ஒரு தாய்க்கு அற்புதமான அந்த பாசத்தை வைத்திருக்கிறான். ஒரு பெண் பிரசவித்து விட்டால் அவள் எவ்வளவு காட்டுமிராண்டித்தனமான கரடுமுரடான மனநிலை உள்ளவளாக இருந்தாலும் இறைவன் இயற்கையாக வைத்த ஒன்று இந்த தாய்ப்பால் ஊட்டக்கூடிய அந்த பருவத்தில் குழந்தையிடம் இருக்கக்கூடிய ஒரு பாசம். ஜாமத்திலே குழந்தை அழுதாலும் சளிப்பு தட்டாமல் எழும்பி அந்த குழந்தைக்கு தாய்ப்பால் ஊட்டக்கூடிய ஒரு தியாகியாக இந்த பெண்கள் மாறுவார்கள். அப்படிப்பட்ட அந்த ஹாஜர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் குழந்தையை மடியில் வைக்கின்றார்கள். குழந்தை வைத்து தாயினுடைய மார்பிலே வைத்து பால் சுவைத்து பார்க்கிறது, தாய்ப்பால் இல்லை, குழந்தை வீறிட்டு அழுகிறது. அந்த கானகமே கதிகலங்கிற அளவு அந்த குழந்தையினுடைய அழுகை சத்தம் அதிகரித்து கொண்டே இருந்தது. அந்த தாயால் இனிமேல் இருக்க முடியவில்லை, ஓடுகிறார்கள். என் குழந்தைக்கு தாய்ப்பால் ஊட்ட வேண்டும், அதுக்கு தாய்ப்பால் சுரக்க வேண்டும் என்றால் நான் ஏதாவது ஆகாரம் சாப்பிட வேண்டும். தண்ணீர் கூட முடிந்து விட்டது, தொண்டை காய்ந்து வறண்டு விட்டது, தண்ணீர் தேடி ஓடுகிறார்கள். அந்த ஓடிய இடம்தான் இன்றைக்கு நாம் ஓடக்கூடிய அந்த சஃபா மர்வா என்ற அந்த இடம். சஃபா மலை மீது ஏறினார்கள். அந்த மலை என்பது எவ்வளவு ஒரு கரடு முரடான ஒரு மணற்பரப்பிலே இருந்த மலை என்பது இப்போது கூட போய் பார்த்தால் அது தெரியும். அந்த மலை மீது ஏறி சுற்றுமுற்றும் யாராவது பயணக்கூட்டங்கள் வருவார்களா, அவரிடம் போய் கெஞ்சியாவது கொஞ்சம் பால் கேட்கலாம், கெஞ்சியாவது கொஞ்சம் ஒட்டகப்பாலோ தண்ணீரோ கேட்கலாம், என் குழந்தைக்கு பசி தீர்க்கலாம் என்று ஓடிப்போய் அங்கிருந்து சுற்றுமுற்றும் பார்க்கின்றார்கள். கடுமையான வெயில் எதிரே மர்வா மலை மீது அந்த வெயிலின் கடுமை ஒரு காணல் நீராக தண்ணீர் தளம்புவதை போன்று தெரிந்தது. அந்த பெண்மை அல்லவா ஏமாந்து போனது. காணல் நீர் என்பதை கடுகளவும் யோசிக்கவில்லை. ஏதோ அல்லாஹ் தண்ணீர் தந்துவிட்டால் அந்த மலை மீது தண்ணீர் தெரிகிறது என்று அங்கிருந்து ஏறி ஒரு திருப்தியோடு ஓடுகிறார்கள் மர்வா மலை மீது. மர்வா மலை மீது ஏறினால் அங்கு இருப்பது தண்ணீர் அல்ல, காணல் நீரைத்தான். ஏமாந்து போனார்கள். மீண்டும் அங்கிருந்து சுற்றுமுற்றும் பார்க்கிறார்கள். அங்கிருந்து பார்த்து மறுபடி சபா மலை மீது ஏறுகிறார்கள். இடையிடையே குழந்தையை கொஞ்சம் தூக்கி அந்த நம்பிக்கையோடு இப்போதாவது பால் வருமா என்ற ஒரு நம்பிக்கையோடு கொஞ்சம் மடியிலே வைத்து பார்ப்பார்கள். குழந்தை தாய்ப்பால் இல்லை என்றதால் திரும்ப திரும்ப அழுகிறது. குழந்தையை வைத்துக் கொண்டிருப்பதா, குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுப்பதற்கு உணவு தேடுவதா,
தண்ணீர் தேடுவதா என்பதை என்ன செய்வது என்று தெரியாமல் அந்த பெண் ஓடுகிறார்கள். சபா மீது ஏறி மலையை மர்வாவை பார்த்து, மர்வா மீது ஏறி சபாவை பார்த்து, இப்படி ஓடி ஓடிய தண்ணீருக்காக வேண்டி அலைந்து திரிந்தார்கள் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். நம்பிக்கை வீண் போகவில்லை, அல்லாஹ் மீது எந்த ஒரு நம்பிக்கையும் அவர்கள் இழக்கவில்லை. அந்த கணவர் இல்லையா, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய தந்தை யார், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். நெருப்பை நெருங்குகிற போது கூட ஹஸ்பி அல்லாஹு வ நிஅமல் வக்கீல் என்று சொன்ன அந்த தந்தையின் மகனும் மனைவியும் அல்லவா, கடைசி வரை அல்லாஹ் மீது நம்பிக்கை வைத்துக் கொண்டே ஹாஜர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஓடுகிறார்கள். ஏழாவது முறை அந்த குழந்தையை வைத்துவிட்டு கடைசியாக மர்வா மலை மீது ஏறுகிறார்கள். கடைசி ஓட்டம் மர்வா மலை மீது ஏறுகிறார்கள். அழுத குழந்தையின் சத்தம் நின்றுவிட்டது, செய்வதறியாமல் திகைத்து போனார்கள். என்ன ஒரு ஆச்சரியம், குழந்தை அழுது கொண்டே அந்த மணலிலே அந்த பிஞ்சி பாதத்தால் துடிதுடித்து எட்டி இடித்த ஒரு சின்ன குழியில் இருந்து தண்ணீர் பீறிட்டு பாய்ந்தது. ஹாஜர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வருகிறார்கள். குழந்தையின் காலடியில் இருந்து தண்ணீர் பீறிட்டு ஓட ஜம் ஜம் நில் நில் என்று அந்த தண்ணீரை கட்டினார்கள். ஒரு படை தளபதியின் கட்டளைக்கு கட்டுப்பட்ட சிப்பாய்களை போன்ற அந்த தண்ணீர் கட்டுப்பட்ட அந்த மண்ணில் நின்று கொண்டது. அந்த மகத்தான அந்த ஜம் ஜம் தண்ணீர் என்று பெயர் அதனால் வந்தது. அந்த தண்ணீரை எடுத்து தானும் குடித்து, குழந்தைக்கும் கொடுத்து, தாய்ப்பால் கொடுத்து அந்த தேவையை தீர்த்து கொண்டார்கள். வெறும் சம்சம் தண்ணீர் மட்டுமே அவர்களுடைய ஆகாரங்களாக இருந்தது, எந்த உணவும் இல்லை. தண்ணீர் பீறிட்டு கொண்டே இருந்தது, எவ்வளவு எடுத்தாலும் குறையாமல் அந்த தண்ணீர் நிரம்பிக் கொண்டே இருந்தது. தண்ணீர் இருப்பதை எங்கிருந்தோ பறவைகள் அறிந்து விட்டது. அந்த இடத்தில் வட்டமிட்டு சுற்றி தண்ணீர் குடிக்க வந்து விட்டது. தூரத்திலே பாலைவனத்திலே பயணம் போய் இருக்கக்கூடிய மக்கள், ஒட்டக கூட்டம் ஒன்று போகிறது, அதோ வானத்திலே பறவை சுத்துகிறது, கண்டிப்பாக அந்த இடத்தில் தண்ணீர் இருக்கும் என்று எண்ணி எல்லோரும் விரைந்து வந்தார்கள். ஆச்சரியமான ஒரு காட்சியை காண்கின்றார்கள், ஆச்சரியமான ஒரு காட்சி. இந்த பாலைவனத்தில் ஒரு நீரூற்றா, அந்த இடத்திலேயே வந்து முகாமிட்டார்கள். அந்த தாயை மகனையும் தனியாக பார்த்தபோது அவர்கள் ஆச்சரியப்பட்டு போனார்கள். வந்தவர்கள் பேசக்கூடிய பாசைதான் அரபு பாசை. அந்த பிரயாண கூட்டம் தான் அரபு பேசியவர்கள், அதிலிருந்து தான் அரபு பாசை உருவாகிறது. மற்றவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பேசிய பாசை அரபு அல்ல. அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய மனைவி மகனும் அங்கு இருக்க போது அவர்கள் வந்து செய்கை மூலமாக அவர்கள் அங்கு வசிப்பதற்கு அனுமதி கேட்க, அவர்களும் அனுமதிக்க அங்கு ஒரு இடத்திலே அவர்கள் கூடாரமிட்டார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் குழந்தையை மனைவியையும் விட்டுவிட்டு திரும்பி போகின்றார்கள். அல்லாஹ்வின் கட்டளைக்காக விட்டுவிட்டு போனாலும் சாதாரணமான ஒரு மனிதன் இல்லையா, அவருடைய மனது கனத்தது. ஒரு பாலைவனத்தில் விட்டிருக்கிறோம், அந்த தாய் தண்ணீர் முடிந்து விட்டால் என்ன செய்வாள், நமக்கு காணாமல் கண்ட ஒரு பச்சை குழந்தை, 86 வயசிலே கிடைத்த அந்த குழந்தை, அந்த குழந்தை என்ன செய்யும் என்று அவரை நெஞ்சை முட்டி அழுகையை அடக்க முடியாமல் மக்காவின் எல்லையிலே அப்படியே நின்று அல்லாஹ்விடம் கையேந்தினார்கள். யா அல்லாஹ் ரப்பி ஜஅல் ஹாதா பலதன் ஆமினா, யா அல்லாஹ் இந்த ஊரை ஒரு பாதுகாப்பான ஒரு ஊராக ஆக்கிவிடு யா அல்லாஹ், அங்கு இருக்கக்கூடியவர்களுக்கு உன்னுடைய கனி வர்க்கங்களை புசிக்க கொடி யா அல்லாஹ் என்று துஆ கேட்டு விட்டு அல்லாஹ் மீது நம்பிக்கை வைத்து விட்டு போய்விட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய பிரார்த்தனை எப்படி கபூலாகிறது பாருங்கள். அவர் கேட்ட கேள்வியை பாருங்கள், சாத்தியம் இல்லாத ஒரு விஷயத்தை கேட்டார்கள். ஆக்களே இல்லாத ஒரு இடத்தை ஒரு ஊராக ஆக்க சொன்னார்கள், ஒரு பாதுகாப்பான ஒரு ஊராக ஆக்க சொன்னார்கள். வழிப்பறி கொள்ளைகளோ இருக்கக்கூடியவர்களுக்கு கொலை அச்சுறுத்தலோ, ஒரு பெண்ணை விட்டு வைத்து வந்திருக்கிறோம், அந்த பெண்ணுக்கு எந்த விதமான ஆபத்தோ இருக்கக்கூடாது, ஒரு பாதுகாப்பான ஒரு ஊர் இருக்க வேண்டும். இன்னொரு சாத்தியம் இல்லாத விஷயம் என்ன, கனி வர்க்கங்களை புசிக்க கூடியாளா என்றார்கள். அந்த பாலைவனத்தில் பல வகைகளை நினைத்து பார்க்க முடியுமா, அங்கு பயிரே வராதே, தண்ணீரே இல்லையே. அல்லாவிடத்தில் கேட்கும் போது எந்த ஒரு கஞ்சத்தனமும் இல்லாமல் கேட்டார்கள், கொடியா அல்லா பழங்களை கொடு, என் மனைவி மகனும் இருக்கிறார், கொடியா அல்லா என்று விட்டு வந்து விட்டார்கள். அல்லாஹ் ஒரு கிராமத்தையே அங்கே உருவாக்குகிறார். அவர்களிடம் வளர்ந்தார்கள் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். இவர்கள் இருக்கக்கூடிய இடத்தில் தண்ணீர் வருகிறது என்பதால் அவர்களுக்கு ஒரு தெய்வீகத்தன்மை உண்டு என்று மதித்தார்கள், கௌரவித்தார்கள். அந்த தாயிடம் கண்ணியமாக நடந்து கொண்டார்கள், அந்த குழந்தையிடம் பக்குவமாக நடந்து கொண்டார்கள். அவர்களோடு பேசி பேசி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அரபு பாசை பேசுகிறார்கள்.
ஒரு கிராமமே உருவாகிறது. அங்கிருக்கக்கூடிய தண்ணீர் அவர்களுடைய பலமாகிறது. இன்றைக்கும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய துஆ கபூலாக இருக்கிறது. எப்படி தெரியுமா? உலகத்தில் என்ன வளம் விளைந்தாலும் அந்த மக்கா நகரத்திலே இன்றைக்கு வாங்கி சாப்பிட முடியும். உலகத்தில் உள்ள அத்தனை பழங்களும் அந்த மதினா மக்காவிலே இன்னைக்கு இருக்கிறது. அந்த நபியுடைய பிரார்த்தனை, அந்த மக்கா நகரம் ஒரு பாதுகாப்பான ஒரு ஊராகிவிட்டது. அந்த மக்கா எல்லைக்குள் கைதி செய்வதோ, ஒரு மரத்தின் இலையை முறிப்பதோ, வேட்டையாடுவதோ முடியாது. அந்த அளவுக்கு அந்த மக்கா நகரம் ஒரு பாதுகாப்பான ஒரு நகரமாக மாறிவிட்டது. வந்தவர்கள் அரபு பாஷையை கற்றுக் கொடுக்க, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த பாஷை பேச, அந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வாரிசில் இருந்துதான் இந்த குரைஷி பரம்பரை வந்து, அந்த குரைஷி பரம்பரையிலே அப்துல்லா என்ற தகப்பனுக்கும் ஆமீனா என்ற பெண்ணுக்கும் பிறந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அரபு பாஷை பேசி அந்த அரபு பாஷையிலே நமக்கு இந்த திருக்குர்ஆன் அருளப்பட்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, அவ்வளவு தியாகங்கள் செய்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறை நினைவு கூறுவதுதான் அந்த சபா மர்வாவுக்கு இடையிலே இருக்கக்கூடிய தொங்கோட்டம். அதை ஞாபகப்படுத்தக்கூடியதான் ஹஜ். எல்லாம் வல்ல அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு தஆலா நம் அனைவருக்கும் அந்த பாக்கியத்தையும், அந்த மலை மீது ஏறி தொங்கோட்டம் ஓடி அந்த கடமையை நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை மௌத்துக்கு முன்னால் தர வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் நாம் துவா கேட்டால் கண்டிப்பாக தருவான் என்பதை சொல்லிக்கொள்கிறேன். எல்லாம் வல்ல அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு தஆலா நம் அனைவரை ஈமானோடு வாழ வைத்து இந்த ஈமானிய உறுதியோட நமக்கு மரணத்தையும் தந்தருள வேண்டும். வாஹர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.